ஜெர்மனியில் அகதிகளுக்கு அதிரடியான சட்டம், உதவித்தொகை அட்டைகள் மோசடி. ஜெர்மனியில் அகதிகளுக்கு அரசாங்கம் வழங்கும் உதவித்தொகை தொடர்பில் அகதிகள் நலன்சார் அமைப்பு ஒன்று எதிராக செயற்படுவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக அரசாங்கத்திற்கு பெரும் நெருக்கடி நிலைமை ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஆன்டி பெசால் காட் என்ற அமைப்பினால் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக குறிப்பிடப்படுகிறது. ஜெர்மனியில் புகலிடம் கோரும் அகதிகளுக்கு உதவித்தொகையை பணமாக வழங்குவதை தவிர்த்து பொருட்களாக கொள்வனவு செய்யும் நடைமுறை அரசாங்கம் அமுல்படுத்தியுள்ளது. இந்த நடைமுறையில் நாட்டின் பல மாநிலங்களில் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் ஹாம்பர்க் மாநிலம் மட்டும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. அதற்கமைய அரசாங்கத்தினால் வழங்கும் வவுச்சர் நடைமுறையின் மூலம் குறிப்பிட்ட தொகையை பணமாகவும் பெருமளவு தொகையில் பொருட்களை கொள்வனவு செய்யவும் அனுமதி அளிக்கிறது. எனினும் இதற்கு எதிராக ஆன்டி பெசால் காட் அமைப்பதற்காக செயற்படுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. அதற்கமைய குறித்த வவுச்சர்களை வழங்கும் அங்காடிகளில் அதனை அகதிகள் பெற்றுக்கொள்கின்றனர். இதனை வவுச்சர்களில் குறிப்பிடப்பட்டுள்ள தொகைக்கு மேலான பணத்தை அகதிகளுக்கு வழங்கி அதனை ஆன்டி பெசால் காட் என்கின்ற அமைப்பு பெற்றுக்கொள்கிறது. இதன் மூலம் அரசாங்கத்தின் திட்டம் தோல்வியடைவதுடன் அகதிகளுக்கு முழு பணமும் சென்றடைகிறது. இதன் காரணமாக பெருமளவு பணம் நாட்டை விட்டு வெளிநாடுகளுக்கு செல்வதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. அகதிகளால் வெளிநாடுகளுக்கு அனுப்பப்படும் பணத்தை தடுக்கும் வகையில் வவுச்சர் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. அதற்கு எதிராக இந்த அமைப்பு செயற்படுகிறது. இவ்வாறு அரசாங்கத்திற்கு எதிராக செயற்படும் அமைப்புகளுக்கு எதிரான கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அண்மை காலமாக அகதிகளுக்கு வழங்கப்படும் சமூக உதவித்தொகை தொடர்பில் அரசாங்கம் கடுமையான நிலைப்பாட்டை முன்னெடுத்து வரும் நிலையில் அடுத்த வருடம் முதல் அதனை குறைக்கவும் முடிவு செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.